கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்பவே அதிர்ச்சியான அதுவும் ரொம்ப சோகமான ஒரு நியூஸ் வந்து வெளிவந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரபல சின்னத்திரை நடிகரான வடிவேல் பாலாஜி அவர்கள் வந்துட்டு உடல்நல குறைவுனால உயிரிழந்துட்டாரு. இதுக்கான காரணம் என்ன, என்ன நடந்துச்சு அப்படின்றத நாம இந்த வீடியோல பார்க்கலாம். சின்னத்திரையில ரொம்பவே பிரபலமான காமெடி நடிகராக வளம் வந்தவர் தான் வடிவேல் பாலாஜி. கலக்கப்போவது யாரு, அது இது எதுன்னு சொல்லிட்டு நிறைய காமெடி ப்ரோக்ராம்ஸ்ல அவர் வந்து கலக்கியிருப்பாரு. நிறைய பேர் வந்துட்டு அதிகமா சிரிக்க வச்சிருப்பாரு. வைகை புயல் வடிவேல் அவர்களுடைய பாடி லாங்குவேஜ் இமிட்டேட் பண்ணி அவரை மாதிரியே பேசி அவர் மாதிரியே நடிச்சு நிறைய பேர் வந்துட்டு சிரிக்க வச்சிருக்கிறாரு. நிறைய பேர் இதை பண்ணாலும் வடிவேல் பாலாஜி பண்ணும் பொழுது மக்கள் வந்து ஈஸியாக அதை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இதன் மூலியமாவே அவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஒரு சில படங்கள்லயும் நடிச்சிருக்கிறாரு. சின்ன திரை படங்கள் மட்டும் இல்லாம நிறைய மேடை நிகழ்ச்சிகள்லயும் கலந்துருக்கிறாரு. முக்கியமா வெளிநாடுகளுக்கும் போய் நிறைய கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ்ல கலந்துருக்கிறாரு. இவரை பத்தி நிறைய பேர் வந்துட்டு ரொம்பவே பாசிட்டிவாவும் பேசியிருக்காங்க. இவர் டிவியில மட்டும் இல்லங்க, ரியல் லைஃப்லயும் பயங்கரமா சிரிக்க வைப்பாரு அப்படின்லாம் கூட சொல்லியிருக்காங்க. இந்த நோய் தொற்று ஊரடங்கு ப்ராப்ளம்னால எந்த விதமான ஷூட்டிங்கும் நடக்காம இருந்துச்சு. ஆனா விஜய் டிவில இருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி KPY வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அது இது அந்த மாதிரியான ப்ரோக்ராம்ல சிரிச்சா போச்சு ரவுண்ட்ல வந்து செம்மையா சிரிக்க வைப்பாரு. சிரிக்காம உம்முன்னு இருக்கிறவங்களையும் பக்கத்துல போய் மூஞ்ச காமிச்சாரு அப்படின்னாலே போதும், எல்லாருமே பக்குன்னு சிரிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு வடிவேல் பாலாஜி வந்துட்டு பயங்கரமா காமெடி பண்ணுவாரு, செம்ம ஹியூமரான பர்சன் அப்படின்னே சொல்லலாம். ஆனா 42 வயசாகிற வடிவேல் பாலாஜி அவர்கள் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடல்நல குறைவுனால ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆனாரு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, ஒரு ஷூட்டிங் ப்ராகிரஸ்ல இருக்கும் பொழுது அவருக்கு திடீர்னு மயக்கம் வந்திருக்கு. அவர் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அப்ப அவருக்கு மூளையில இருந்து ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து ஹாஸ்பிட்டல்ல அவருக்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நேரம் வந்துட்டு சரி பண்ணிட்டாங்க. சரி பண்ணதோட கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கும் டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவரும் மறுபடியும் நல்லா தான் இருந்தாரு. எல்லா இடத்துலயுமே வந்துட்டு போய் கலந்துகிட்டாரு. முக்கியமா காமெடி ப்ரோக்ராம்ஸ்லயும் அவர் கலந்துகிட்டாரு. இப்படி இருக்கிற பட்சத்துல திடீர்னு அவருக்கு இப்போ மறுபடியும் வந்துட்டு மயக்க நிலையில போயிருக்கிறாரு. மயக்கம் போட்டு கீழே விழுகவே சென்னையில இருக்கிற ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு விரைந்து கொண்டு போயிருக்காங்க. அங்க கொண்டு போயிட்டு மறுபடியும் செக் பண்ணி எல்லாமே ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பார்த்தோம்னாக்கா மறுபடியும் மூளையில இருந்து ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும் போதே சிகிச்சை பலன் இல்லாம அவர் வந்துட்டு யாருமே எதிர்பார்க்காத நிலையில உயிரிழந்துட்டாரு. வடிவேல் பாலாஜியோடைய மறைவு வந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எல்லாருமே இதை பற்றி தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமாக அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண கலைஞர்கள் எல்லாருமே இவரை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமாக விஜய் டிவி தங்களுடைய ட்விட்டர் பகுதியில் வடிவேல் பாலாஜியோடைய ஃபோட்டோவை வெளியிட்டு மிஸ்யூ வடிவேல் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரி சிம்பிள் போட்டு RIP போட்டிருக்காங்க. KPY புகழ் தீனா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, RIP வடிவேல் பாலாஜி பிரதர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அதே மாதிரி டிவி ஆங்கரான மணிமேகலை அவர்கள் வந்துட்டு ஷாக்கிங் அப்படின்னு சொல்லி போட்டு RIP பாலாஜி அண்ணா We will miss you அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய போட்டோவை ரிவீல் பண்ணியிருக்காங்க. ரியோராஜ் அவர்கள் வந்துட்டு RIP வடிவேல் பாலாஜி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் வைக்கிற மாதிரியான ஒரு சிம்பிள் போட்டிருக்காரு. கீழே அவருடைய போட்டோவையும் போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ராமர் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க, நான் மதுரையில் இருக்கேன், இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு அப்படின்றத எனக்கு தெரியாது, நம்பவே முடியல. என் கூட சேர்ந்து எல்லாமே காமெடி பண்ணியிருக்கிறாரு, நானும் அவரோட சேர்ந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்றது அப்படின்றத அவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ தூரம் வந்துட்டு சூப்பராக காமெடி பண்ணுவார். ஆனால் இப்போ அவர் இல்லை அப்படின்றத என்னால் சுத்தமாக நம்பவே முடியல. என்னோட சேர்ந்து எல்லா கலைஞர்களும் இதே தான் சொல்லுவாங்க, யாருமே இதை எதிர்பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராமர் ரொம்பவே கவலைப்பட்டு பேசுறாரு. இதே மாதிரி இன்னும் நிறைய பிரபலங்கள் வந்துட்டு வடிவேல் பாலாஜியோடைய மறைவை வந்துட்டு இன்னும் நம்ப முடியாத நிலைமையில ரொம்பவே அதிர்ச்சியா தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நீங்களும் உங்களுடைய இரங்கல் செய்திகள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா எங்க கமெண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணி சொல்லிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.